அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், எனக்கு எப்போ பணம் வரும், எனக்கு நல்ல வருமானம் எப்போது கிடைக்கும், நான் வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய பாவகத்தின் அதிபதி நல்ல அமைப்புகளில் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அந்த இரண்டாம் பாவகத்தின் அதிபதி நல்ல அமைப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வருமானம் அப்படிங்கிறது பல வகையில் உண்டு. நம்ம வேலைக்கு போய் தான் வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. யார் மூலமாக அந்த வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது நம்மளுடைய உறவுக்காரகத்துவம் மூலியமாக நமக்கு வருமானம் வருதா, இல்லை அந்நிய நபர்களுடைய, இப்போ நிறைய அரசியல்வாதிகளுக்கு பினாமியாகலாம் இருக்காங்க, அவங்க மூலியமாகலாம் நமக்கு வருமானங்கள் கிடைக்குமா, அல்லது ஒரு இல்லாத ஒரு பிள்ளை இல்லாத சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலர் தத்து குழந்தையாக எடுத்து அந்த சொத்துக்களை எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குமா, இல்லை லாட்ரி யோகத்தில் நம்ம பணக்காரன் ஆக முடியுமா, கேசினோவில் நமக்கு பணம் கிடைக்குமா, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்னால் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு வருமானத்தினுடைய கேள்விகள் அப்படிங்கிறது பலதரப்பட்ட வகையில் இருக்குங்க. அந்த வருமானம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் மூலியமாக உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் வருமானம் வரும், எந்த காலகட்டங்களில் வருமானங்கள் வரும், அந்த வருமானம் வரக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிறது. ஒரு சிலருக்கு வருமானம் வரும், ஆனால் அந்த வருமானம் எவ்வளோ வந்தாலும் அது விரயத்திலேயே போய் நிற்கும். ஒரு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு விருச்சக லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருமானத்தின் அதிபதியான குரு பகவான் இங்கே துலாம் ராசியில் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் எல்லாமே விரயமாக போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த ஒவ்வொரு லக்னங்கள் செல்லும் போதும் அங்கே வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் எந்த பாவகத்தில் இருக்கோ அதை சார்ந்து உங்களுடைய வருமானத்தின் தன்மை குறிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவே இந்த வருமானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு நல்ல பாவகத்தில் இருக்காரு அப்படின்னா கட்டாயம் அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த குரு பகவான் இங்கே அஞ்சாம் இடத்துல இருக்காரு. பூர்வீகத்தின் மூலியமாக தாத்தாவுடைய சொத்து கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலியமாக வருமானம் உண்டா, உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் நமக்கு எப்போல்லாம் வருமானம் வரும், அதுவும் எந்த நாட்களில் வரும், 45 நாளில் நமக்கு வருமானம் இருக்கா, 5 நாட்களில் வருமானம் இருக்கா, இன்றைக்கி 13 மணி நேரத்தில் நமக்கு வருமானங்கள் இருக்கா அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் மூலியமாக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு எளிய ஜோதிடத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்த திருப்பதுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஜோதிடம் படிங்க, உங்கள் வருமானத்தின் தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.